சன் டிவியில் எல்லாருக்குமே பிடித்தமான எதிர்நீச்சல் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தது. ஸோ அதுக்கு மெயினான காரணம் மாரிமுத்தோட நடிப்பு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இறப்புக்கு அப்புறமா அந்த ஆதி குணசேகரன் கேரக்டர்ல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாவே இருந்தது. வேலராமமூர்த்தி கிட்ட ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னவரு இப்போ ஒத்துக்கிட்டாரு. ஸோ இது மூலமா ஒரு ப்ரமோ ஒன்னு வெளியிட்டாங்க சன் டிவி. இதை வச்சு நம்ம கன்ஃபர்ம் பண்ணிட்டோம், சரி வேலராமமூர்த்தி தான் ஆதி குணசேகரனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட என்ட்ரி எப்பதான்ப்பா வரும் அப்படின்னு நிறைய பேர், அதாவது இந்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த எபிசோடும் வந்தாச்சு. பாக்குறதுக்கே வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்லே, அதாவது அவர் வந்த எபிசோட்ல எப்படி அப்படின்னா போலீஸ் கிட்ட சண்டை போட்டு தம்பிகளை காப்பாத்துற மாதிரி ரொம்பவே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. யார் வந்தாலும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு கொடுத்தாலும் செட் ஆகாது அப்படின்னு நல்லாவே தெரியும். ஓரளவுக்காவது அந்த மாரிமுத்துவோட அந்த இடத்தை இவர் பிடிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மாரிமுத்துவோட ஆக்டிங் வந்து ஒரு ஃபேஸ்ல மட்டும் தெரியாது, அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒண்ணுமே தனித்தனியா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நடிச்சாரு. ஒரு வில்லன் கேரக்டரை இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க ரசிப்பாங்களா, ரசிகர்கள் வந்து இவ்வளோ இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு மாரிமுத்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேலராமமூர்த்தி எந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் ஃபுல்ஃபில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.